காய்ஸ் வணக்கம், நான் பார்வதி. நானும் ஒரு யூடியூப் சேனல் கலாட்டால ஆங்கரா இருக்கேன். என்னதான் நிறைய செலிபிரிட்டிஸை இன்டர்வியூ பண்ணியிருந்தாலுமே மக்கள் கிட்ட போய் கேட்குற அந்த பப்ளிக் ஒப்பீனியன்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. என்ன பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க, இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? ஒரு கடைய போடனாலதான் எனக்கு கூட்டமே வர மாட்டேங்கிறாங்க. சோ தட் இஸ் பார்வதிஸ் தெருக்கூத்து. இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சிக்கிற அந்த குரூப் தான நீ? கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க ஏதையா? சோ இன்னைக்கு காலையில தான் நான் ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஒரு பிரைவேட் யூடியூப் சேனல்ல ஒரு பெண் கிட்ட வந்து தகாத கேள்விகள்லாம் கேட்டதுனால அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில ஒரு மூணு யூடியூபர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாமி, நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன், நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இந்த நியூஸ் கேட்ட உடனே எதுக்கு எல்லாரும் என்னைய அட்டாக் பண்றீங்க? எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? எனக்கு அது சீரியஸா தெரிஞ்சே ஆகணும். அக்கா அடுத்து நீங்க தான், என் தலைவியை வேணா புடிச்சு பாருங்க. ஓர மனுஷன் ஏண்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தான், என் மேல கை வச்சு விட்டா. I would like to say, நான் பத்திரிக்கை துறையில இருந்து நான் ஜர்னலிசம் படிச்ச ஒரு பொண்ணு. There is a difference between being intellectual and being nonsense. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? நான் வந்து மத்த யூடியூப் சேனல்ஸ்ல கேக்குற மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேள்வி வந்து நான் கேட்டதில்ல. கொஞ்சம் பாரு, இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி காண்டம். 95% ஆண்கள் வந்து இந்தியால குறிப்பா காண்டம் பயன்படுத்துறது இல்ல. உலகத்துல எத்தனையோ வைத்தியம் இருந்தாலும் இந்த கட்டிப்பிடி வைத்தியத்துக்கு மட்டும் ஒரு தனி மகிமை இருக்கு. இல்ல, ஓ நீங்க எத்தனை தடவை இன்னைக்கு செக்ஸ் பண்ணீங்க, வாட் பொசிஷன் டிட் யூ ட்ரை, இப்படி கேக்குற ஆள் வந்து நான் கிடையாது. கொஞ்சம் அங்க பாரு கண்ணா, எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு 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 ஜென்டிலான ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் கொடுக்கணும்னு தோணுது, பண்ணலாமா? இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. நான் கேக்குற கேள்விகள் முதல் முத்தம், ஏனா அது வந்து முத்தம் இஸ் a very nice feeling, it's an emotion, அது பத்தி இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி என்னுடைய டாபிக்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ ஐ எம் நாட் ஹியர் டு டாக் நான்சென்ஸ். நான் வந்து கீழ்த்தரமா கேள்வி கேட்குற ஆள் நான் கிடையாது. என்ன அவங்க யார் நீங்க? ஒரு கம்யூனிச பார்வை. அந்த பார்வையில வந்து எதை பத்தி வேணாலும் நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த க்வெஸ்சன் எவ்ரிதிங்ல இருக்கிற ஒரு ஸ்டோரி. அவங்க ஆட ஆரம்பிச்சா சோ நான் போயிட்டு வந்து ஐ அம் நாட் கோயிங் டு ஆஸ்க் சீப் க்வெஸ்சன்ஸ். சோ அதனால ப்ளீஸ் ஸ்டாப் டேகிங் மீ. வை பிளாக்? ஆ சேம் பிளாக். அண்ட் அதே நேரத்துல வந்து இந்த சமூகத்துல எந்தெந்த விஷயங்கள் பேசக்கூடாதோ, ஒரு பெண்ணுனா இப்படி இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை மாத்தி இப்ப இருக்கிற சமகாலத்துல நம்ம எதை பத்தி வேணாலும் கருத்து தெரிவிக்கலாம், அது எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கணும்ன்ற ஒரு நுவான்சஸ் வந்து எனக்கு தெரியும். அண்ட் அதைத்தான் நான் வந்து என்னுடைய ஷோஸ்ல நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய வரவேற்பும் இருக்குது. ஸோ எந்த விதத்திலையும் என்னுடைய ஷோ வந்து சீப்பா இருக்காது. நான் ஒரு காண்டம் பத்தி கேட்கறேன்னா கூட ஒரு சர்வேயை பார்த்துட்டு தான் நான் வந்து கேட்பேன். சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. சோ நான் ஒண்ணு சும்மா ஏதோ கேக்குற ஒரு ஆள் கிடையாது, ஏதோ பீச்ல போய் கேள்வி கேக்குற ஒரு பொண்ணு கிடையாது. அரசியல் தெரிஞ்சு மக்களுடைய விருப்பு வெறுப்புகள் அறிஞ்சு
பெண்களுடைய அடிமைத்தனமாக இருக்கட்டும், இல்லை வந்து வாட் எவர் இட் இஸ் ஆல் த கிளிஷேவான விஷயங்களெல்லாம். அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. ஐ எம் மெயின்டைனிங் த டெக்கோரம், ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் டேகிங் மீ. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு ஆப்படிக்கிறா, ஆனால் பாவமே பண்ணாத பசங்க பேர பழி வந்து விடுது. ஓ மை காட், கெட்ட உலகமாடா. அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஹேட்டர்ஸ்க்கு ஒன்றும் சொல்ல முடியாது. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். தயவு செய்து வந்து ட்ரா லைன் பிட்வீன் அதர்ஸ் அண்ட் மீ. ஸோ ப்ளீஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தொடர்ந்து லெட்ஸ் க்வெஸ்சன் எவ்ரி திங் அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் எவ்ரி திங். ஓகே கைஸ், பை பாய். And I didn't understand that you